இன்னைக்கு முருங்கையும் கத்திரிக்காயும் போட்டு நலந்தான சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு முருங்கையும் கத்திரிக்காயும் போட்டு வறுக்க போறோம். அதுக்காக இதுல அரைச்சிருக்கிறது சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய், இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கிறோம். அரைச்சு அதுலயே மிளகாய் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் இதுல போட்டு வச்சிருக்கோம். இப்ப அடுப்புல எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு, காஞ்சிருச்சு. இதுல கொஞ்சமா கடுகு, ஒரு பஞ்சு உளுந்தம்பருப்பு, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு இந்த மசாலா தான் அதுல போட்டுணும். அரைச்ச மசாலா இது கொஞ்சம் பச்சை வாசம் போற வரையெல்லாம் வதக்கிட்டு அந்த கத்திரிக்காய் முருங்காய இதுல போட்டு உப்பு போட்டு நமக்கு வேணுங்கிற இப்ப இது கொஞ்சம் கொதிக்கணுமா இல்ல மூடணுமா? தேவையில்லையே, கொஞ்சம் மூடணும். ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசம் போற வரையெல்லாம் வந்துருச்சு. அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்ப இதுல முருங்கா, வெறும் முருங்கா கூட போட்டு செய்யறா செய்யலாம். கத்திரிக்காய் வேணும்னா இதுல உருளைக்கிழங்கு எல்லாம் கூட கலந்துக்கலாம், நல்லா இருக்கும். போட்டு இந்த மிக்சிய கழுவி மசால் தண்ணி இருந்தது, காய் வேகிற அளவுக்கு தண்ணிய ஊத்தி உப்பு போட்டு, உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் போடணும் பத்தல. கொஞ்சம் அதுலயே போட்டுதான் அவங்க டேஸ்ட் தேங்காப்புல போட்டு காய் வேகற வைக்கிறாங்க, அப்படியே மூடி வச்சிடறாங்க. நடுப்புற மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டா வெந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லிய தூவி இறக்கி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சம் கிரேவி இதுல வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்திக்கலாம். திப்கா வேணும் வறுத்தாப்புல, உருளைக்கிழங்கு வறுத்தாப்புல வேணும்னா கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நம்ம வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். எப்படி என்ன இப்ப வேகட்டும் காய், அப்புறம் காமிக்கலாமா? மூடி வச்சுட்டுமா? உங்களுக்கும் பிடிச்சது இது மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இன்னைக்கு என்ன சாதத்துக்கு செய்வீங்க? இன்னைக்கு இந்த ரைஸ் கொத்தமல்லி புதினா சாதம் செஞ்சிருக்கேன். நான் அரைக்காம கட் பண்ணி போட்டு செஞ்சிருக்கேன். ரொம்ப வெட்டை வாசம் இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அது எப்படி செஞ்சீங்க அது சொல்லுங்க. அது இந்த ரைஸ் ஜீரக சம்பா ரைஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு பட்டை, நான் ஒண்ணுமே இதுல அரைக்கவே இல்லை. தேங்காய் பால் மட்டும் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெஞ்சு ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். அது எதாவது முதல்ல போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பின்னாடி போடுறதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கொத்தமல்லி கரு புதினாவை நமக்கு வேணுங்கிற குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், நான் போடல. நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு பெரட்டிட்டு
தேங்காய் பால் இதோ அத பாஸ்மதி ரைஸ்க்கு 1 ஜீரக சம்பாவுக்கு 1 பங்கு தண்ணி வைப்போம் 1 பங்குக்கு அதுக்கு தகுந்தாப்புல தண்ணிய ஊத்தி உப்பு போட்டு அரிசி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசிய போட்டு தம் ஊற்ற வேண்டியதுதான் போட்டு சவுண்ட் அவங்கவங்க வீட்டுக்கு தகுந்தாப்புல குக்கர் சவுண்ட் வந்த உடனே ஆஃப் பண்ணி நெய் ஊத்திரணும் நான் சொல்ல மறந்துட்டேன் நெய் மறந்துறாம இந்த மாதிரி சாத்துக்கு நெய் ஊத்துவோம் எல்லாரும் ஊத்திட்டு தம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இது தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலுக்கு நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் அழுத்துங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்